பிப்ரவரியில் இருந்து வந்த மின்னஞ்சலில் மூத்த உள்துறை அலுவலக அதிகாரி ஒருவர் ஆர் ஏ ஸ்காம்டனில் உள்ள தளத்தில் வேலையை நிறுத்துமாறு சுயல்லா மேடுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஈரான் சிறையில் இருந்து பிரான்ஸ் நாட்டினர் இருவர் விடுவிப்பு ஈரான் இரண்டு பிரான்ஸ் குடிமக்களை நேற்று விடுவித்துள்ளது ஐரிஸ் குடியுரிமை பெற்றவர் உட்பட இஸ்லாமிய குடியரசால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டினரை விடுவிக்க தெஹ்ரானை பாரிஸ் வலியுறுத்தியது இதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் கைது செய்யப்பட்ட பிரெஞ்சு பிரஜைகள் வடகிழக்கு நகரமான மஷாத் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் என பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் முக்கிய பணிக்கு ஆயிரக்கணக்கான வெற்றிடம் சுவிட்சர்லாந்தில் செவிலியர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக சுவிஸ் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது நேற்று சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் சுவிட்சர்லாந்தில் நிலவும் செவிலியர் தட்டுப்பாடு குறித்து செவிலியர் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்பது மத்திய சுவிட்சர்லாந்துக்கு பதினான்காயிரம் செவிலியர்கள் தேவைப்படுவார்கள் என சுவிஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது அளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்ய எதிரியை அளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக்குடன் தொலைபேசியில் பேசிய உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தொலைதூர புயல் நிழல் ஏவுகணைகள் மற்றும் பிற ஈடு செய்ய முடியாத ராணுவ உதவிகளுடன் எங்கள் திறன்களை கணிசமாக மேம்படுத்தியமைக்க நன்றி என கூறினார் ரஷ்யாவில் தரையிறங்கிய ஆபத்தான ஆயுதங்கள் அதிர்ச்சியில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ரகசியமாக ஆயுதங்கள் வழங்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது தென்னாப்பிரிக்கா ரஷ்யாவுக்கு ரகசியமாக ஆயுதங்கள் வழங்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது கேப்டவுன் கடற்படை தளத்தில் நிறுத்தப்பட்ட ரஷ்ய சரக்கு கப்பலில் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் ஏற்றப்பட்டதாக அமெரிக்கா நம்புவதாக அமெரிக்க தூதர் ரூபன் தெரிவித்துள்ளார் இந்த கருத்து தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த விடயத்தில் விசாரணை நடத்துவார் என குறிப்பிட்டுள்ளார் பாரிஸில் புதிய ட்ராம் சேவை பாரிஸில் முன்னூற்று ஐம்பது மல்லியன் யூரோக்கள் நிதியில் உருவாக்கப்பட்ட டி பத்து என்னும் புதிய ட்ராம் சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த புதிய ட்ராம் சேவை எதிர்வரும் ஜூன் இருபது நான்காம் திகதி முதல் செய்யற்பட உள்ளது நாளொன்றில் இருபத்தையாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரையிலான எண்ணிக்கையில் பயணிகள் இந்த புதிய ட்ராமில் பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்தாலி பயணமாகும் உக்ரேனிய ஜனாதிபதி

ஜெர்மனியின் கூட்டாட்சி அரசாங்கம் மற்றும் பதினாறு மாநிலங்கள் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை சமாளிக்கும் நடவடிக்கைகளுக்கு இணங்கி உள்ளன இதற்கான நிதியை ஒரு பில்லியன் யூரோக்கள் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிபர் தலைமையிலான மத்திய அரசு அகதிகளை கையாள்வதற்காக பதினாறு மாநிலங்களின் அரசாங்கங்களுக்கு இந்த தொகை வழங்கப்பட உள்ளது போலந்து விமான சேவைகள் பல ரத்து இசிஜெட் டிஏபி மற்றும் ஸ்விஸ் இன்டர்நேஷனல் ஆகியவற்றின் மொத்த பதினோரு விமானங்கள் நேற்று வானிலை காரணமாக மடிரா விமான நிலையத்தில் ரத்து செய்யப்பட்டன போலந்து வானிலை நிறுவனம் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரித்துள்ளது மடிரா தீவுக்கூட்டத்தின் கடற்கரையோரத்தில் பலத்த காற்று மற்றும் மோசமான வானிலை ஏற்படலாம் என எச்சரித்த நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன